ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 8 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 7th வீக்கோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஸோ புதுவிதமான கொள்கைகள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட வெயிட் லாஸ்னாலும் சரி, ஹெல்த்தி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு எந்த விதமான டிப்பை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 8 வீக் சேலஞ்சில் 7th வீக்கோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடப்போம். நியூ இயர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற போது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணணும், இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணிடணும், இந்த வருஷம் கண்டிப்பாக என்னோட வெயிட்டை அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நியூ இயருக்கு மொதல் நாள் தான் யோசிப்போம். நியூ இயர் அன்றைக்கி கூட யோசிக்க மாட்டேங்க, ஏன்னா இப்போ வர வர என்ன ஆயிடுச்சுன்னு நியூ இயருக்கு மொதல் நாள் வந்து இந்த நியூ இயர்லேருந்து பிளான் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி நடக்கணும் அப்படின்னு நியூ இயருக்கு மொதல் நாள் தான் யோசிப்போம். நியூ இயர் அன்னைக்கு காலையிலேயே நம்ம வந்து நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணிக்குவோம், January 1 மட்டும், அப்புறம் January 2nd ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு டேவே சீட்டிங் டேவாக வச்சுக்கிட்டு செகண்ட் டேலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு 95% வந்து முடிவெடுக்கிற விஷயம் அதுதான். நான் சொல்ல வர்றது என்னென்னா, எப்பயுமே நியூ இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது, இந்த நிமிஷம் முடிவெடுத்தீங்கன்னா இந்த நிமிஷமே அதை தொடங்குங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ நியூ இயர் அப்படின்றதுல நான் சொல்கிற விஷயங்கள், நான் எப்பயுமே 7 மணிக்கு எந்திரிப்பேங்கா அப்படின்னா, ஒரு நான் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு 6:30 எந்திரிக்கணும், இன்னையிலேருந்தே நாளையிலேருந்தே நான் 6:30 எந்திரிச்சு பழகிறேன் அப்படின்னு வாங்க. நியூ இயர் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேபிட், இது வரைக்கும் நான் எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே பண்ணது கிடையாது அப்படின்றவங்க, ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகணும், 1 மாசம் கண்டிப்பாக, ஒரு 3 மாசத்துக்கு நான் 1/2 மணி நேரம் வாக்கிங் அப்படின்றது டெய்லி விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி நீங்கள் நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடியாத ஒன்று நான் முடிச்சு காமிப்பேன், கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதிகமாக தோல்வியை தான் சந்திக்கிறீங்க. நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக தொடர்ச்சியாக பண்ணுறதா ரொம்ப முக்கியங்க. ஸோ எதுவுமே எக்ஸசைஸ்னாலும் சரி டயட்னாலும் சரி, தொடர்ச்சி பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். டயட்டில் தொடர்ச்சி இருக்காது, இன்னொன்று எக்ஸசைஸில் பொறுமை இருக்காது. இத்தனை நாள் எக்ஸசைஸ் பண்ணணுமா, 20% எக்ஸசைஸ்க்கு நான் இவ்வளோ மாங்கு உழைக்கணுமா அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லைங்க, உழைச்சி தாங்க ஆகணும். என்னோடய ஜூம் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிளாஸ் போகும். ஃபஸ்ட்டு 1/2 hour பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க சொல்லுவாங்க, அக்கா நாக்கு வெளியே வந்துருக்கா முடியலக்கா அப்படின்பாங்க, வேறு வழியே கிடையாது. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு செட்டு நான் பண்ணிவிட்டு தான் அடுத்து நாங்கள் அப்பர் பாடி லோயர் பாடி போவோம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். காலைல 5:30 பேஜ் எந்திரிக்கும் போது யோசிப்பாங்க, 5:20 அக்கா தூங்கிக்கலாம் அப்படின்னு நினப்பாங்கக்கா. அப்புறம் யோசித்தேங்க்கா, நீங்கள் உங்களோட வாய்ஸ் அந்த 1, 2, 3 கேட்டேன்னு டக்குன்னு நான் எந்திரிச்சிருவேங்க்கா அப்படின்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் எப்பயுமே நம்மளுக்கு தேவைப்படுது. சின்ன புள்ளி தான் நான் ரோடு போடுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்பீங்க. ஒரு புள்ளி வச்சுட்டா நான் ரோடே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த January month கூட கிளாஸ் போயிட்டுருக்கு, ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க, உடம்ப குறைக்கணும், ஃபிட் ஆகணும், ஹெல்த்தி ஆகணும் அப்படின்றவங்க என்னோடய ஜூம் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நியூ இயர் சேலஞ்ச் அப்படின்றத மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் என்னென்ன சேலஞ்ச் வந்து ஒவ்வொருத்தர் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுபடி நான் நடந்து காமிப்பேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் நியூ இயர் அன்னைக்கு சொல்கிறேன். இப்போ சொல்கிறத விட நான் நியூ இயர் அன்னைக்கு சொல்கிறேன், ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான். ஸோ டயட் அப்படின்ற போது, ஸோ 6 வீக் வரைக்கும் டயட் சார்ட் கொடுப்பேன், இப்போ 7th வீக் டயட் சார்ட் அப்படின்றது. டயட் சார்ட் லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எழுதி வைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கண்டிப்பாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதும் சரி, அந்த சோம்பேறித்தனத்தை விடுங்க, குளிர்காலம் சொல்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ், வாக்கிங், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் தான் உங்களோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அந்த நாள் சுறுசுறுப்பாக இருக்கும், எந்த விதமான நோய்கள் வராது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் வர அந்த பிபி சுகர் அதை முன்னாடியே தடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் கண்டிப்பாக இறங்குங்க. வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங், எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ வெயிட் லாஸ்லேயும் நான் என்ன சொல்வேன்னா, உங்களோட ஸ்கின் டோன் ஆகணும், நல்ல ஒரு பளபளப்பு வரணும் அப்படின்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இதெல்லாம் எடுக்கிற டயத்தை வந்து கரெக்டான டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு விதமாகவும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ அந்த டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டயட்டில், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இயர்லியராக டின்னர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். 7 மணி அப்படின்றதே நான் சொல்கிறது கரெக்டான டைம், அந்த 7 to 7:30 எடுத்துருங்க, 8:30 மேலே எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வெயிட் லாஸில். அதே நேரத்தில் இல்லைக்கா நான் வேலைக்கு போகிறேன் நைட் ஷீட் போகிறேன் அப்படின்றவங்க தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு சாப்பாடை ஃபினிஷ் பண்ணுங்கள். திரும்ப சுரும்ப சொல்கிறது இதே தான், நீங்கள் உங்கள் டைமிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்டு உடனே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, சாப்பாடு சாப்பிட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் எக்ஸசைஸ் பண்ணணும்.
எக்ஸசைஸ் பண்ணி ஒரு மினிமம் 45 நிமிஷம் கழித்து சாப்பாடு எடுத்துக்கிறது. இந்த ரூல்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான்க்கா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் வெயிட் லாஸாக சக்ஸஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் போடுற கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அக்கா எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னு கமெண்ட் போடும்போது அது கீழே எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. இது நெகட்டிவ் கமெண்ட்டாக எடுக்கவா இல்லை எப்படி எடுக்கன்னு தெரிஞ்சல. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு பண்ணுற டயட்லையோ எக்ஸசைஸ்லையோ ஏதோ தப்பு பண்ணுறோம், அதனால தான் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரிய வேணாமா? ஸோ அப்போ நம்ம டயட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒன்று, அளவுகள் ரொம்ப கம்மியாக எடுப்பீங்க, உங்களோட பிஎம்ஆருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடுங்க. அதாவது பிஎம்ஆர் வந்து 1500 இருக்குது அப்படின்னா 1400 எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பிஎம்ஆர்லேருந்து ரொம்ப கம்மியாக நான் 900 எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்றத பண்ணாதீங்க. ஒரு நேரம் சாப்பாடை நான் கட் பண்ணுவேன் அப்படின்றதும் பண்ணாதீங்க. சாப்பாடுகளை பிரித்து சாப்பிடுங்க, அளவு கரெக்டாக சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடாதீங்க. அளவாக கரெக்டாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அந்த டென்ஷன், லேடிஸ்க்கு பொதுவாக டென்ஷன் அதிகமானாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் தடங்கள் ஆகும். ஓவர் டென்ஷன் ஆனால் கூட நீர்க்கட்டி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் லேடிஸ் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஒரு கிலோ குறையிறது அப்படின்றது என்னையை பொறுத்த வரைக்கும் 7700 கலோரி பேன் பண்ணணும். அது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 கலோரி பேன் பண்ணாதான் 7 நாளைக்கு ஒரு கிலோவே குறையும். நான் சொல்கிறது ஃபேட் லாஸில். அதே நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 500 கலோரி குறைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ நாள் ஆகும் ஒரு கிலோ குறைக்கிறதுக்கு? 15 நாள் ஆகும். அதுதானே உண்மை. ஸோ சாப்பாட்டில் கொஞ்சம் குறைக்கிறதும் எக்ஸசைஸில் கொஞ்சம் குறைக்கிறதும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தரோட மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகும். நம்மளை மாதிரி கேஸுங்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். ஸோ நம்ம பொறுமையை ரொம்ப கடைபிடிச்சு ஃபாலோ பண்ணாதான் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டயட் சார்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மெயினான குவெஸ்டின் என்ன அப்படின்னா, போன வருஷம் நான் மே மாதம் வந்து 100-day சேலஞ்ச் மாதிரி போட்டிருந்தேன் அக்கா, திரும்ப அதே மாதிரி போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு பிளான் கேட்கலாம். இப்போ 100-day சேலஞ்ச் போடணும் அப்படின்னா நான் மே மாதம் போட வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த மே மந்த் நீங்கள் வந்து கொஞ்சம் வெக்கேஷனுக்கு வெளியே போவோம், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அதனால் மேக்கு முன்னாடியே இப்போ வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த 3 நீங்கள் 100-day சேலஞ்ச் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மே மந்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பண்ணலாம், அதாவது எந்த மாதிரி 100-day சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி டெய்லி வீடியோ போடணுமா இல்லை டெய்லி எக்ஸசைஸ் வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ 7th week எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். மறக்காமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கூல்டவுனும் பண்ணணும். வார்ம் அப் கூல்டவுன் வீடியோ ப்ளஸ் இதுக்கு முன்னாடி 6 எக்ஸசைஸ் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா எக்ஸசைஸும் மிங்கிள் பண்ணி பண்ணலாம், உங்கள் டயத்தை பொறுத்து இருக்குது. பிகினராக பண்ணுறவங்க 10-15 கவுண்ட்ஸில் வந்து ஒரு செட்டு 2 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்டர்மீடியட்டாக பண்ணுறவங்க 20 கவுண்ட்ஸில் 2-3 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எக்ஸசைஸும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் லேட்ரல் லங்ஸ். ஸோ ஸ்மேட்டிக்கு சென்டராக நின்றுக்கோங்க, உங்கள் கால்களை இப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பாதீங்க, கால் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க. இப்படி கிராஸாக கொண்டு வரும்போது இப்படி கிராஸாக திருப்பிடுவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கால் பதத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இடுப்பை கிராஸாக கொண்டு வந்து லைட்டாக எல் ஷேப்பில் இது கிராஸாக இருக்கணும். 1, தம்பிள்ஸை கீழே வைக்க வேண்டாம். 2-3-4-5. ஸோ உங்களுக்கு கிராஸாக செஞ்சு காமிக்கிறேன். இப்படி நிற்கிறீங்க அப்படின்னா இப்படி கிராஸாக வரும்போது கால் பாதம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படி பெண்ட் பண்ணும்போது லைட்டாக உங்கள் பட்டை கீழே இறக்கி முதுகு ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும். இதுதான் பொசிஷன், இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1, ஓகேவா? 2, முதுகு ரொம்ப குனியக்கூடாது, முதுகும் கிராஸாக வரணும், ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வால் புஷ்அப். செவத்துலேருந்து உங்கள் பாதம் வந்து கரெக்டாக 3 இருக்க மாதிரி நல்லா காலை தூக்கிக்கோங்க. செஸ்ட்டுக்கு நேராக கை இருக்கணும், ரொம்ப மேலே ஏற்ற வேணாம். 1-2, கை கரெக்டாக எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இப்படி கையை தூக்காதீங்க, தூக்குனா இந்த இடத்துல பெயின் வரும். நம்மளுக்கு தேவை இங்கே தான் ஸ்ட்ராங்கணும், ட்ரைசப் பைசப் தான் ஹெல்த்தி ஆகணும். 3, இதுதான் கரெக்டு. இப்படி தூக்கி இப்படி பண்ணுறது தப்பு, கை கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கணும். ஃபுல் பாடியும் போயிட்டு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டுங்க. இப்படி நிப்பாட்டும் போது உங்கள் கை பார்த்தீங்கன்னா ட்ரைசப் பைசப் அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கணும். போய் செவத்தில் முட்டணும்னு அவசியம் கிடையாது. வால் புஷ்அப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பெயின் வரும், பட் உங்கள் செஸ்ட்டு நல்லா டோன் ஆகணும் அப்படின்னா பெஸ்ட் ஒன் அப்படின்னு வால் புஷ்அப் தான் சொல்வேன் நான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரண்ட்டு நீ டச். ஸோ ரைட் சைட் கைனா லெஃப்ட் சைட் கால், கையை வந்து மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1-2, கால் பின்னாடியும் கொண்டு வாங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு கை தம்பிள்ஸ்னா இன்னொரு கை தம்பிள்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 3-4-5-6.
ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீட் டச் பண்ணும்போது கிராஸாக பண்ணும்போது உங்கள் அடிவயிறு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகும், மேல் வயிறு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக எஃபெக்ட் வந்து தெரியும். ஃபுல்லாக இப்படி கை வச்சு இப்படி கிராஸ் அப்படி பண்ணுறீங்களா, இது பண்ணும்போது என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா இங்கே கைக்கும் பெனிஃபிட் இல்லை, அதே நேரத்தில் இந்த கழுத்து பகுதியை நிறைய பேர் வந்து புஷ் பண்ணுறீங்க. இப்படி கையை வச்சு அழுத்தி புஷ் பண்ணி இந்த கழுத்து வலி தான் கொண்டு வரீங்களே தவிர ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ கை மேலே வச்சு ஃபுல்லாக இப்படி பண்ணும்போது கைக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி வரும் எக்ஸசைஸ் வந்து, அதே நேரத்தில் நம்ம ஃபுல்லாக அப்டமனுக்கும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது இது தாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மசில்ஸை வந்து நம்ம புஷ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பஞ்சஸ் தான், டூ டைப் ஆஃப் பஞ்சஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து 1 kg தம்பிள்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா கூட வெறும் கையில் வச்சு பண்ணலாம். உங்கள் உள்ளங்கை வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கா, கை கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கா, இப்போ கிராஸாக கொண்டு வரணும், உள்ளங்கை வந்து கீழே பார்த்த மாதிரி மாற்றணும். இப்படி ஒரு சொலட்டு சொலட்டி கொண்டு வரணும். எப்படி முன்னாடி ஃபோர்ஸாக கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி பின்னாடி ஃபோர்ஸாக வரணும், அதை மறக்காமல் பண்ணுங்கள். கை முன்னாடி போகும்போது கால் பின்னாடி வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9. ஸோ இது வந்து செஸ்ட்டுக்கு நேரம் அப்படி கிராஸாக கொண்டு போகணுமா. அடுத்து வந்து அப்பர் டைரக்ஷன், 1, 2, 3, 4, 5, 6. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி ஃபுல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கை செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பேக் லிஃப்ட், கொஞ்சம் ஸ்குவாட் பொசிஷன் வந்துக்கோங்க, கை வந்து கரெக்டாக பட்டுக்கு நேரம் பின்னாடி வச்சு ஃபுல்லாக பேக்கில் லிஃப்ட் பண்ணுங்க. 1, 2, 3, கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, கை பெண்ட் பண்ணாமல் ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணி பண்ணுங்கள். கை இப்படி முன்னாடி கொண்டு வராதிங்க, இந்த பட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரண்ட், எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு பேக்கில் லிஃப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஷோல்டர் ப்ரெஸ் பார்க்க போகிறோம். கை கரெக்டாக எல் ஷேப்புக்கு வச்சுக்கோங்க ஷோல்டர் நேராக. அதே நேரத்தில் நான் 2 kg எடுத்திருக்கேன், ஸ்டார்டிங்கில் 1 kg எடுத்துக்கோங்க. தம்பிள்ஸ் வந்து இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. 1, 2, கரெக்டாக எல் ஷேப்பில் கை கொண்டு வரணும். இப்படி டபிள்யூ ஷேப்லேயும் கொண்டு போகக்கூடாது, ரொம்பையும் கை மேலே தூக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பைசைக்கிள் க்ரன்ச்சஸ், காலை எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க, கையை பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி வச்சு ஒரு கையில் வந்து இங்கே டச் பண்ணும்போது இன்னொரு கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கழுத்தை தூக்காதீங்க, உங்கள் ஷோல்டரை தூக்கி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பிரிட்ஜ், ஸோ உங்கள் பட்டை மேலே தூக்கி புஷ் பண்ணி தூக்கி எழுந்திரிக்கணும். உங்கள் குதிங்கால் அப்படின்றது இந்த பட்டிலேருந்து 1 அடி தூரம் தள்ளி வச்சுக்கோங்க மெதுவாக. 1, 2, 3, 4. உங்களால் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணி மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி தூக்குங்க. ஸ்லைடாக வரணும் உடம்பு. ஃபஸ்ட்டு 20 counts அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள், அடுத்த 20 counts அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. பிரிட்ஜ் ஹோல்ட், உடம்பு கிராஸாக வரணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளட்டர் கிக், ஸோ காலை கரெக்டாக 90 degrees மேலே ஏற்றிக்கோங்க. ஸோ ஒரு கால் கீழே இறங்கினா ஒரு கால் மேலே இருக்கணும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அடிவயிற்றை நல்லா உள்ளே இழுத்தி வச்சு பண்ணுங்கள். இடுப்பு கூடால கேப் விடாமல் இடுப்பு ஃபுல்லாக, அதாவது உங்கள் முதுகு ஃபுல்லாக தரையில் இருக்கணும், அடிவயிற்றை மேலே இப்படி ஏற்றாமல் அடிவயிற்றை உள்ளே அழுத்தி வச்சு பண்ணணும். தொடையும் குறையும், அதே நேரத்தில் உங்கள் அடிவயிருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும், அடிவயிரும் சேர்ந்து குறையும். லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல் பிளாங்க் செட், பிளாங்க் ஃபுல் பிளாங்க் பொசிஷனில் 1 நிமிஷம் இல்லைன்னா 30 seconds இருங்க. அடுத்து எல்போ பிளாங்க், எல்போ பிளாங்க்கும் அதே மாதிரி தான், 30 seconds 1 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிடுங்க. மெதுவாக கீழே இறங்கி செஸ்ட்டுக்கு நேராக கை வச்சு கையை அழுத்தி எந்திரிங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அண்ணாந்து பார்க்கக்கூடாது, மூச்சு காற்றை உள் வாங்கி அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. கோப்ரா போஸ், 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். மெதுவாக பட்டை தூக்கி உங்கள் குதிங்காலில் டச் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க. மூச்சு காற்றை வெளியிட்டு அப்படியே முதுகு முன்னாடி கொண்டு வாங்க. பாலாசனா இந்த பொசிஷனில் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிடுங்க. அடிவயிற்றை உள்ளே இழுத்து மூச்சு காற்றை வெளியிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் பட்டானது குதிங்காலை டச் பண்ணியிருக்கணும், அதுவும் கண்டிஷன் ரொம்ப முக்கியம்.
மறக்காமல் குல்டவுன் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் மறக்காமல் நியூ இயருக்கு என்னென்ன சேலஞ்சு யார் யார் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.